அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கையடக்க தொலைபேசியில் அல் குர்ஆன் அதே போல் ஹதீஸ் புத்தகங்களை எப்ஸ்களாக வைத்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் தாராளமாக வைத்து கொள்ளலாம், இதிலே எந்தவித தடைகளும் கிடையாது. அதாவது ஒருவர் அவருடைய கையடக்க தொலைபேசியில் அல் குர்ஆனை மொழியாக்கத்துடன் வைத்து கொள்கிறார் என்று சொன்னால், அதே போல் ஹதீஸ் கிரந்தங்களை மொழியாக்கத்துடன் வைத்து கொள்கிறார் என்று சொன்னால், அது வரவேற்கத்தக்கது தான். அவர் மார்க்கத்தை படிப்பதற்கு, அவர் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் எந்தவித தடைகளையும் வைத்தது கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி யாராவது கூடாது என்று சொன்னால் அதற்கு எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. எப்படி பொதுவாக அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது நபி அவர்களுக்கு வஹியின் மூலமாக வந்தது. எழுத்து வடிவிலே நாங்கள் வைத்து கொண்டிருப்பதை போல் அல் குர்ஆன் புத்தகமாக அப்படியே நபி அவர்களுடைய கையில் கொடுக்கப்படவில்லை. என்றாலும் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும், அல் குர்ஆன் மக்கள் மத்தியில் கைகளிலே உறவாட வேண்டும் என்பதற்காக தனது புத்தக வடிவில் எல்லாம் தொகுக்கப்பட்டது என்ற செய்திகளை, வரலாறுகளை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போல தான் நாங்கள் அல் குர்ஆனை எந்த சந்தர்ப்பத்திலும் வேலையில் இருக்கும் பொழுது, பாதைகள் செல்கின்ற பொழுதெல்லாம் தூக்கி கொண்டு செல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் எப்ஸ்களை ஹதீஸுகளை எங்களுக்கு வைத்து கொள்ளலாம், அதிலே அதன் மூலமாக எங்களுக்கு பிரயோசனங்களை அடையலாம். என்றாலும் நாங்கள் பாவிக்கின்ற எப்ஸிலே அல் குர்ஆன் சரியான முறையில் தான் இருக்கிறதா, ஹதீஸுக்கள் சரியானது தானா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாடக்கூடியவர்கள் இந்த அல் குர்ஆன் என்ற ஒரு பேரிலே பல மோசமான எப்ஸ்களையும், திரிவுபடுத்தப்பட்ட சில வார்த்தைகளையும் உட்புகுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். சரியாக இருந்தால் தாராளமாக பயன்படுத்தலாம்.